இந்த ரமதான் நோன்பு எதின் மூலமாக உறுதிப்படுத்தப்படும் ரமதான் நோன்பு என்றது இப்போ வந்து அடைஞ்சிருச்சு சென்றால் அந்த ரமதான் நோன்பு வந்து அடஞ்சிச் எதின் மூலமாக உறுதிப்படுத்தப்படும் என்றால் இரண்டு விடயங்களின் மூலமாக உறுதிப்படுத்தப்படும் ரமதானுடைய நோன்பு இரண்டு விடயங்களின் மூலமாக உறுதிப்படுத்தப்படும் அதில் முதலாவது விடயம்தான் ஹிலால் பிறையை நாங்கள் பார்ப்பதின் மூலமாக அதாவது பிறை தென்படுவதின் மூலமாக எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும் ஷாபானினுடைய இருபத்தி ஒன்பது மகரி அதுக்கு பிறகு அதிகமான பேர் பிறை பார்ப்பாங்க பிறை பார்ப்பது என்பது ஒரு முஸ்தாப் ஒரு முஸ்தாப் மிகவும் ஒரு சிறந்த ஒரு விடயம் அனைவரும் பார்க்கறதுக்கு முயற்சி செய்யணும் எனவே ரமதானினுடைய நோன்பு உறுதிப்படுத்தப்படும் முதலாவது விடயம் தான் பிறை தென்படுவதின் மூலமாக நபிசல்லாஹூ அலைவசம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அப்துல்லாஹிபின் ஒமர் ரஜி அல்லானு அவர்கள் கூறினார்கள் சமியாத் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் வலைவசல்லம் நபி சல்லா வலை வசல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன் நபி அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அதனை பார்த்தால் நோன்பு பிடிங்கள் நீங்கள் அதனை பார்த்தால் நோன்பை விடுங்கள் அதனை என்னது பிறையை பிறையை கண்டால் பிறை தென்பட்டால் நோன்பை பிடிங்கள் அதாவது ஷாபானுடைய மாதத்தை இல்லாமட்டி ரமதானுடைய மாதம் என்பதாக நோன்பு பிடிங்க அதே பிறை தென்பட்டால் நோன்பு விடுங்கள் அதாவது ரமதானுடைய மாதத்தை விட்டுவிட்டு ஈது பெருநாளை நீங்கள் கொண்டாடுங்கள் என்பதாக நபிசல்லா அலுவலமாக கூறினார்கள் கூறினார்கள் சொன்னார்கள் அப்படி உங்களுக்கு மேக பார்க்கக்கூடிய நேரத்தில் வானத்தில் நீங்கள் பிறையை பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பிறை அதாவது மேக மூட்டமாக புழுதி புழுதி நிறைந்ததாக அல்லது மலை மேகம் போன்றதாக இருந்தால் அந்த மாதத்தை நீங்கள் முப்பதாக அதாவது ஷாபான் மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்து விடுங்கள் என்று கூறினார்கள் இன்னும் சிலாதிஸ்கல்ல புகாரி முஸ்லிம் சில விவாதத்தில் வந்திருக்கிறது எப்படி என்ற அக்மில் ஷாபான் சலாசீன் அதாவது ஷாபானுடைய மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்து கொள்கிறேன் என்பதாக வந்த எனவே இரண்டாவது காரணம் தான் அப்படி பிறை தென்படவில்லை என்றால் என்ன செஞ்சு கொள்ளணும் அந்த மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளணும் எனவே ரமதானினுடைய நோன்பு உறுதிப்படுத்தப்படுவதற்கு ரெண்டு காரணம் முதலாவது பிறை தென்படுவதின் மூலமாக பிறை தென்பட்டால் சரி அடுத்த நாள் ரமதான் அதுலேருந்து நோன்பு பிடிக்கணும் என்று இரண்டாவது காரணம் பிறை தென்படவில்லை பிறை தென்படுறதுக்குரிய வாய்ப்புகள் ஈக்கி ஆனால் அந்த ஆண்டு மழையின் காரணமாக மழை பெய்து மேகம் மூட்டமாய்க்குது அல்லது புழுதி அடிச்சு இடமும் வானத்தில் எல்லாம் வந்து புழுதி இதாயிக்குது சரியான முறையில் கிளியர் இல்லை கிளியர் பிக்சர் ஒன்று கிடைக்குது இல்லை வானத்தை எனவே பார்க்க முடியாம இருந்தால் நபிசல்லூலா அதனை முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்க அப்ப அந்த மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்யும் அப்ப ஐக்கு அடுத்த நாள் திரும்பவும் பிறை பார்க்கணுமா கேட்டால் பார்க்கணுமா தேவையில்லை ஏனென்றால் பிறை ரீதியாக நாட்களுடைய கணக்கை எடுத்து பார்த்தால் ஒன்று அது இருபத்தி ஒன்பது அப்படி இல்லாட்டி

இந்த கணக்கு படி பார்க்க போகல இருபத்தி ஒன்பது தான் இந்த மாசத்துல நோன்பு வரும் இந்த சாரி இந்த ஷாபான் இருபத்தி ஒன்பது தான் வரும் அப்படி என்று சொல்லி கணக்கை போட்டுட்டு ரைட் அப்ப எல்லாம் முடிவு செய்யறாங்க ரைட் அப்ப இவர் சொல்லிட்டாரு இவர் தான் இந்த இது சம்பந்தமான நல்லா ஒரு வானம் ரீதியா அஃப்லாக்னு சொல்லுவாங்க ஆஹ் வானத்தினுடைய இதுகள் விஷயம் தெரிஞ்ச வைக்கிறாரு இவர் சொல்லிட்டாரு அப்ப இந்த மாசம் இருபத்தி ஒன்பது தான் வரும் ஷாபான் என்றா அப்ப முப்பதாவது வராத வராது தேவையில்ல பார்க்க தேவையில்லை அறிவிச்சாச்சு இருபத்தி ஒன்பது தான் இந்த மாதம் முப்பது இல்லைன்னு அறிவிக்கவும் முடியாது அல்லது அவர் சொல்றாரு இந்த மாசம் கட்டாயமாக முப்பது தான் வரும் என்று நான் சொன்னதுனால பிற இல்லை முப்பது முப்பது வரைக்கும் அந்த ஷாபான பூர்த்தி செஞ்சுட்டு ஆய்க்க அடுத்தது அதாவது முப்பத்தி ஒன்னாவது நாளை ரமதானுடைய முதலாவது நாளாக ஆய்க்கொள்றதுக்கும் அனுமதி இல்லை ஏன்னா நபி சொல்லா வளைவா என்ற வார்த்தையை பாத்து இருக்கிறாங்க எப்படி சொல்லிக்கிறான் நபிசல்லா வலிவசலமாக நீங்கள் அதனை பார்த்தால் அதனை கண்டால் என்று சொல்லிக்கிறாங்க அதே போல இந்து மதிஸ்டி கூற ஈயத்துக்கும் உங்களுடைய அதாவது பார்வையானால நீங்கள் அந்த பிறையை பார்ப்பதி மூலமாக நோம்பை பிடிங்கள் பாப்பதி மூலமாக நோம்பை விடுங்கள்னு சொல்லிக்கிறாங்க ஒரு இபாதத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சாட்சி இருந்தால் போதும் ஒரு இபாதத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சாட்சி இருந்தால் போதும் இப்ப ஷாபான் மாதத்துல இருந்து நாங்க ரமலான் மாதத்துக்கு போடுறோம் ரமலான் மாதத்துல நோம்பு பிடிப்பது என்பது ஒரு இபாதத் எனவே இந்த இபாதத்தை செய்வதற்கு இபாதத்தை உறுதிப்படுத்த ஒரு சாட்சிய்தான் போதும் இந்த பிரையை கண்டவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் ஒத்தர் தான் கண்டாங்க என்று இருந்தால் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் அவரு ஒரு ஹொனஸ்டான அதாவது நீதம் உள்ளவரா நீதமானவரா அஞ்சினியுள்ள கூடியவராக பாவத்தை விட்டும் அதாவது பாமனை குடி இல்லாத அதாவது அந்த ஏரியாவில் இவர் ஒரு பிளாக் மார்க் உடையவர் இல்லைன்றத அந்த ஏரியா மக்கள் உறுதிப்படுத்தலாம் என்றால் அந்த ஒத்தரனுடைய சாட்சி போதும் அதே நேரத்தில் ஷவ்வாலினுடைய பிறை பார்க்கப்படுது ஈதுரனுடைய பிறை பார்க்கப்படுது என்றால் இப்போ ஒரு இபாதத்தை நாங்கள் விழுத்தாட்ட போறோம் என்ன இபாதான் ரமதான்ல நோம்பு பிடிக்கிறத ஆக்க போறோம் ரமதான்ல நோம்பு பிடிக்கிறத ஆக்கி ஷவ்வால் ஈது ஃபித்ருக்கு நாங்கள் போக போறோம் ஸோ இந்த நேரத்தில் ஒரு இபாதத்தை பிரேக் பண்ணி அடித்ததுக்கு போறதுனால இதுக்கு சொல்றாங்க உள்ள ரெண்டு சாட்சி கட்டாயமா போவே அதுக்கு ஒரு சாட்சி போதும் அதே தான் மிக முக்கியமான ஒரு மசாலா இந்த விஷயத்தோட சேர்ந்ததுதான் ஒருவர் ஒரு ஊர்ல நோம்ப பிடிக்கிறார் பெருநாள் கொண்டாடுறதுக்கு இன்னொரு ஊருக்கு போறாரு பொதுவாக இதயங்கள்ல அதிகமான பேருக்கு நடக்குமே ரமதான சவுதியில இப்பாங்க ஆனால் பெருநாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முத அல்லது ஒரு நாளைக்கு முத என்ன செய்வாங்க நாட்டுக்கு போவோம் பேத்து நோம்ப பெருநாளை கொண்டாடுவோம் ரமதான இங்க இந்துட்டம் ஃபுல்லா கடைசி ஒரு ரெண்டு நாள் போல நாட்டுக்கு போயிட்டு நோம்ப பெருநாளை கொண்டாடுவோம்னு போவாங்க பொதுவாக ஏன் சந்தோஷம் புள்ள குட்டிகளோட கொண்டாடுவோம் இப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் சம்டைம்ஸ் எப்படி என்றால் இங்கே நோன்ப ஆரம்பிச்சுப்பாங்க அவங்களோட நாட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் இங்கே இருபத்தி ஒன்பது முப்பது வரைக்கும் பிடிச்சிட்டாங்க இவருக்கு ஒரு நாளைக்கு தான் லீவு கிடைச்சிச்சு நாட்டுக்கு போகிறாங்க நாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்கேயும் நோம்பு இங்கே முப்பதை பூர்த்தி செஞ்சுட்டு தான் போனார் அங்கே போயிட்டு பார்த்தா அங்கேயும் நோன்பு ஆயிக்குது அப்படி என்றால் என்ன செய்யணும் இவரு இவர் சொல்லலாமா நாங்கள் முப்பதை பிடிச்சிட்டேன் நீங்கள் நான் நோன்பு பிடிச்சிருக்கீங்க இல்லை நான் பிறநாள் தான் கொண்டாடுவேன்னு சொல்லலாமா இல்லை இவருடைய சட்டம் அந்த எந்த நாட்டில் வைக்கிறாரோ அந்த நாட்டினுடைய சட்டம் இது நல்லா விளைக்கும் முக்கியமாக தேவைப்படும் வெளியூரில் வைக்கக்கூடியவர்களுக்கு அப்படி என்றால் இவர் என்ன செய்வார் அவர்களோட சேர்த்து நோன்பை கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த நாள் தான் பிறநாள் கொண்டாடுவார் அப்போ இவருக்கு ஒரு நோம்பு எக்ஸ்ட்ரா வந்திக்கு அது இவருக்கு எக்ஸ்ட்ராவா ஃபரலானு நோம்புல செய்கிறாரு ஏன்னா ஒரு மாதத்துக்கு நோம்பு எத்தனை தான் கடைசி முப்பது தான் வரப்போகுது இவர் பிடிச்சது முப்பத்தி ஒன்னாவது அது சுண்ணத்தான நோம்பா அவருக்கு செய்யுது அல்லது இப்படி ஒன்று எடுத்துக்கோங்க இவர் இங்கே நோம்ப பிடிச்சாரு நோம்ப பிடிச்சிட்டு இங்க இருபத்தி எட்டாவது நோம்புல முடிச்சுட்டு போனார் நாட்டுக்கு போறாரு பெய்து பார்த்தாங்க அங்க நாள் பெருவனா இப்ப நாங்க நேரத்தோட சொன்னோம் பிற கணக்கு பாடி ஒன்றோ அது முப்பது ஆய்க்கணும் அந்த மாதம் அல்லது இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டாகவும் முடியாது முப்பத்தி ஒன்னாகவும் முடியாது ஸோ இப்போ இவரை என்ன செஞ்சு கொள்வார் அந்த நேரத்தில் சொல்வாரா ஆ என்ன ஃபரலான நோம்புல உண்டு எனக்கு குறைஞ்சிருச்சு அதனால நீங்கள் எல்லாம் பெருநாள் கொண்டாடுங்க நான் நோம்பு தான் பிரிக்க போகணும்னு சொல்வாரா ஃபித்னாவை ஏற்படுத்துவாரா பிரச்சனை படுத்துவாண்டா இல்லை உலமாக்கல் லேசாக சொல்கிறாங்க அந்த நாட்டினுடைய சட்டத்தை நீங்கள் எடுக்கணும் அந்த நாட்டில் அந்தாண்டு பெருநாளா ஓகே நீங்கள் உங்களோட நோம்பை விட்டு தள்ளிட்டு பெருநாளை கொண்டாடுங்க ஆனால் நீங்கள் பிடிச்சது எத்தனை நோம்பு இருபத்தெட்டு நோம்பு அப்போ இதை என்ன செஞ்சு கொள்ளுங்க என்றால் ஒரு நோம்பை நீங்கள் கதா செஞ்சுக்கோங்க எனவே யாரேனும் இப்படி சவுதிலயோ எந்த நாட்டுலயோ அது இருந்துட்டு லீவுக்கு போகணும் இந்த பிரச்சனைகள் வந்தால் முப்பத்தி ஒன்னாவது நோம்பாக ஆகினால் அல்லது அவருக்கு இருபத்தெட்டோட எட்டோட பெருநாள் வரக்கூடியதாகினால் எந்த ஒரு பிரச்சனையும் அந்த நாட்டு சட்டம் பிரகாரம் நீங்க ஒன்று அவங்க நோன்புண்டா நோம்ப எடுங்க இல்லாட்டி பெருநாள் என்றா பெருநாள் எடுத்துக்கோங்க ஒரு நோன்பு குறைஞ்சா அந்த நோன்ப கதா செஞ்சுக்கோங்க ஒரு நோன்பு கூடி என்ன உங்களுக்கு அந்த நோன்பு உங்களோட சுண்ணத்தான இதுல உங்களுடைய சேரக்கூடியதாக இருக்குது என்றதையும் நாங்க